வணக்கம் மக்கள்ஸ். இன்னைக்கு நம்ம ஃபோர்பிடன் டிடெக்ஷன்ஸ் எபிசோட் 1 பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு டிடெக்டிவ்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து 5 பேரை யாரோ ஒருத்தமாக ஒரே மாதிரி கொலை பண்ணியிருக்கான். இப்போ வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ கூட அதை பற்றி இவங்களால கண்டுபிடிக்க முடியல. டீமோட லீடர் பேர் அம்மியா. அவங்களோட ஜூனியரான இஷ்கே வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, இங்கேருந்து எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு பதில் நீ பிரச்சனை தான் கொடுப்ப, பேசாமல் வீட்டில் போய் நீ படுத்து தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா. நம்ம இஷ்கி இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அங்கே இருக்கிற இன்னொரு சீனியர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நீ கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு கேஸை சால்வ் பண்ணி ஆகணும், இல்லைனா ஃபர்ஸ்ட் டிவிஷன்லேருந்து உடனே டீ ப்ரமோட் பண்ணுவாங்க. இஷ்கி மேலே லீடருக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லாத காரணம் பயபுள்ள ஆல்ரெடி கேஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போது தெரியாதனமாக 3 பேர் தப்பிக்க விட்டான். இவங்கிட்டேருந்து தப்பிச்சு போனவங்களை பிடிச்சிட்டு வரதுக்கே மற்றவங்க எல்லாருக்கும் நேரம் கரெக்டாக இருக்குதுதான். பயபுள்ளே பெருசாக யாரும் சுத்தமாக கண்டுக்காமல் இருக்காங்க. ஆனாலும் இந்த கேஸை அவன் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறான். காரணம், ஆல்ரெடி 5 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த கேஸை நினச்சி மக்கள் கூட ரொம்பவே பயந்துட்டுருக்காங்கன்னு. ஒரு சின்ன க்ளூ கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்க போல. இப்படியே போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவனால் தான் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. யாரை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? இந்த கேஸை ஒருத்தரால் சால்வ் பண்ண முடியுமா? அப்படின்னா நான் உடனடியாக அவரை போய் மீட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்ல, உடனே அவரும் நம்ம இஷிக்கிட்ட அவனோட ஃபோட்டோவை கொடுக்குறாரு. இது அவனோட பழைய ஃபோட்டோ. பார்க்க போதே அறிவாளி மாதிரி இருக்கான்ல. அவனோட கேரக்டரும் அப்படி தான், சாதாரணமான டிடெக்டிவ் கிடையாது. சொல்லப்போனால் அவன் ரொம்பவே ஸ்பெஷலானவன். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் தனியாக தங்கிட்டு இருக்கான்னு ரோனோட அட்ரஸை கொடுக்க, உடனடியாக இஷ்கி அவனை பார்க்கறதுக்கே கிளம்புறான். நம்ம ஹீரோட ரூம் நம்பரை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான். டோருக்கு பக்கத்தில் இருக்க காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணலான்னு பார்க்க போது வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது, இங்கெல்லாம் வராத, வெளில கிளம்புனு. காலிங் பெல் கூடவே நம்ம ஹீரோ ஒரு மைக்கை செட் பண்ணி வச்சிருக்கான். அதனால தான் வீட்டுக்குள்ளேருந்து அவனால் பேச முடியுது. எனக்கு உன பார்க்க வெறுப்பல்ல, உடனடியே இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு ரோன் சொல்ல, இஷிக்கிக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஒரு வேளை நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க, நான் எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியல. எல்லாம் எனக்கு தெரியும், இந்த இடத்த விட்டு கிளம்புப்பா, கேஸை சால்வ் பண்ணுறதுல எனக்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, முடிஞ்சால் நீயே போய் கேஸை சால்வ் பண்ணிக்கோ. இஷிக்கிக்கு பயங்கரமான ஷாக்கு. நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோன்னு ஆல்ரெடி இவருக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. நான் இங்கே வந்ததுக்கான காரணம் கிக்கு தான், அவர் தான் என்ன அனுப்பியிருக்காருன்னு சொன்னக்கப்புறம் தான் நம்ம இஷிக்கியை நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணுறான். நம்ம ஹீரோ டோரை ஓப்பன் பண்ண உடனே, யாரா நீன்னு இஷிக்கி கேட்குறான். நீ தாண்டா என்னோடய வீட்டுக்கு வந்திருக்க, நான் தான் நீ யாருன்னு கேட்கணும், பதிலுக்கு நீ என்னை பார்த்து யாருன்னு கேட்குறியா? டக்கு நம்ம ஹீரோட பழைய ஃபோட்டோ எடுத்து கம்பேர் பண்ணுறான். டோட்டலாக வேறு மாதிரி இருக்குன்னு கேட்க, அது அப்போ இப்போ என்னோட வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுச்சு. அடுத்து வீட்டுக்குள்ளே வரப்போது ஒரு பூனை இருக்குது. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இசிக்கி அதை மெதிக்காமல் தப்பிச்சிட்டான். பட் அதுக்கிட்டேருந்து எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லை. இது உயிரோட இருக்கான்னு கேட்க, அது உயிரோட தான்ப்பா இருக்குது, ஆனால் தூங்கிட்டு இருக்கு. ஹீரோ சொல்கிறான், கிக்கோட பையனும் நானும் காலேஜில் ஒன்றா படித்தோம், அப்போலருந்தான் எனக்கு அவரை தெரியும். என்னோடய பையன் மாதிரி தான் அவரை பார்த்துட்ருக்காரு. ஆனால் நான் இப்போ வீட்டை விட்டு வெளில வராமல் இந்த ரூம்குள்ளேயே இருக்கனால என்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு. டெய்லி நான் உட்காந்து அழுதுட்ருக்கேன்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் நான் நார்மலாக தான் இருக்கேன், என்னோட வாழ்க்கை ரொம்பவே போர் அடிக்குது, இதுக்கப்புறம் நான் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு விஷயம் எனக்கு தெரிய, இருந்தால் கூட இந்த ரூமில் நான் இப்போதைக்கு ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கேன். நம்ம ஹீரோட தரையில் மார்பிள் டைல்ஸ் எல்லாம் கிடையாது, வெறும் தலைக்காணி பஞ்சு மட்டும்தான். கிக்குக்கு என் மேலே அக்கறை ரொம்பவே அதிகம். அதனால தான் உன்ன மாதிரி ஜூனியர் டிடெக்டிவ்ஸ்லாம் என்கிட்ட அனுப்புவார். நான் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணால் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். ஆனால் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு பல தரம் நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் அவர் விடாமல் உன்ன மாதிரி ஆட்களை என்கிட்ட அனுப்பிக்கிட்டே இருக்கார். நான் இப்போ ஒரு டிடெக்டிவே கிடையாது, அதெல்லாம் முன்னாடி எப்பயோ முடிஞ்சு போயிடுச்சு. நீ உடனடியாக இந்த இடத்த விட்டு கிளம்பு நம்ம ஹீரோ சொல்ல, இஷிக்கி உடனடியாக அந்த கேஸோட இன்ஃபர்மேஷனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி 5 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க, ஒரு மோசமான கொலைக்காரன் வரான்னு சொல்லிக்கிட்டே இருக்க போது நம்ம ஹீரோ பயங்கரமாக சத்தம் போடுறான். அவன் பேசுகிறத அப்படியே நிப்பாட்டுறான். இதோ பார்ப்பா தம்பி, இந்த கேஸ்லலாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. இந்த கேஸை முடிக்கிறதுக்கு நீ ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் ஓ மேலே எனக்கு அக்கறை இல்லை. நீ எப்படி இங்கே வரத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு சாமி இந்த கேஸை சால்வ் ஆகணும்னு வேண்டிட்டு வந்தியோ, அதே மாதிரி இன்னொரு 4-5 கோயிலுக்கு போய் வேண்டிக்கோ, எல்லாமே தன்னால் நடந்துடும் சொல்ல. இஷிக்கி கோவத்தில் அந்த இடத்த விட்டு கிளம்ப போது தான் அவனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய வருது. நான் எப்படி கோயிலுக்கு போனேன்னு நீ கரெக்டாக கண்டுபிடிச்ச? அதுவாப்பா, ஓ ஷோல்டரில் நான் கொஞ்சம் போலன்ஸை பார்த்தேன். இந்த ஏரியாவில் இருக்க ஒரு கோயிலில் மட்டும்தான் அந்த மரம் இருக்குது, அந்த மரத்தில் இருந்தால் இந்த போலன்ஸ் வரும். ஆல்சோ உன்னோட லெஃப்ட் பாக்கெட்டில் ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குது, ரைட் பாக்கெட்டில் சில சில்லற காசு இருக்குது. கோயிலுக்கு காசு கொடுக்கறதுக்காக ஓகிட்ட இருக்க ரூபா நோட்டை யூஸ் பண்ணி ஒரு ஜூஸ் பாட்டிலை வாங்கியிருக்க, மிச்சம் இருக்க கொஞ்சம் சில்லறையை கோயிலுக்கு கொடுத்துட்டு மற்றதை உன்னோட பாக்கெட்டில் வச்சுருக்க. ஆல்சோ கோயிலுக்கு ஓரத்தில் நீ நடந்து வந்தனால தான் அந்த போலன்ஸ் எல்லாமே ஓ மேலே பட்டிருக்கு. உன்னை உன்னோட தாத்தா பாட்டி தான் வளர்த்துருக்காங்க, அவங்க உனக்கு நிறைய விஷயங்களை நல்லா கற்றுக் கொடுத்துருக்காங்க, அதனால தான் நீ ரொம்பவே டிசிப்ளினாக நடந்திருக்க. மனசில் பட்ட எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுகிற உன்ன மாதிரி ஒரு நல்லவனுக்கு அடிக்கடி எக்கச்சக்கமான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் கேஸில் நீ சொதப்பினால உன்னை ஃபர்ஸ்ட் டிவிஷனை விட்டு வெளில துரத்திட போகிறாங்கன்னு பயத்தில் நீ என்ன தேடி வந்திருக்க. ஆனால் எக்காணத்தை கொண்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஒழுங்காக இந்த இடத்த விட்டு போயிடுன்னு சொல்ல, இப்போ டக்குன்னு அந்த பைப்பில் சத்தம் போட்டு கத்த ஆரம்பிக்கிறான்.
ஊருக்குள்ள அஞ்சு பேரை யாரை போட்டு தள்ளிட்டாங்க அதை கண்டுபிடிக்க போலீஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும்னு இவன் சத்தம் போட்டு சொல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ எந்த ஒரு அசைவுமே இல்லாம நார்மலா இருக்கான். ஆல்ரெடி பார்த்தா பஞ்சை யூஸ் பண்ணி காது எல்லாத்தையுமே அடைச்சிட்டான். இப்போ இஷ்கி நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு அவனோட காதில் இருக்க பஞ்சு எல்லாத்தையுமே எடுக்க போது இஷ்கிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கனால தற்செயலாக அந்த ஃபோன் இப்போ ஆன் ஆகிடுச்சு. லீடர் அம்மியா தான் பேசுகிறாங்க. உடனடியாக இஷ்கியை பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்குக்கு போக சொல்கிறாங்க. அங்கே இன்னொரு டெட் பாடி கிடச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி மற்ற அஞ்சு பேர் எப்படி இறந்து போனாங்களோ அதே மாதிரி தான் இவனை இறந்து போயிருக்கான்னு சொல்ல, இப்போ இஷ்கி அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு பார்க்குறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ துடி துடிச்சிட்டு இருக்கான். என்ன ஆச்சுன்னு பார்த்தா ஒரு கேஸை பற்றி நம்ம ஹீரோ கேட்டுட்டா அந்த கேஸை சால்வ் பண்ணாமல் அவனால் இருக்க முடியாதான். அதனால தான் இஷ்கி இதுக்கு முன்னாடி கேஸை பற்றி பேச போது நம்ம ஹீரோ சுத்தமாக அதை கேட்கவே இல்லை. நம்ம ஹீரோக்கு கேஸ் சால்வ் பண்ணதுன்னா ரொம்பவே பிடிக்கும். சொல்லப்போனால் அவனோட வாழ்க்கையே டிடெக்டிவ்க்காக அவன் அர்ப்பணிச்சிருக்கான். அதுக்காக தான் நான் வாழ்ந்துட்டே இருக்கேன்னு சொல்கிறான். நான் எவ்வளோ தான் ஆசைப்பட்டாலும் ஒரு கேஸை என்னால் எடுக்க முடியாது. என்கிட்ட ஒரு பெரிய தப்பு இருக்குது. அந்த தப்புனால கேஸில் ஒரு பெரிய மாற்றம் நடந்துடும். அதனால தான் எந்த ஒரு கேஸுமே நான் சால்வ் பண்ணாமல் இருக்கேன். அப்படிப்பட்ட என்ன பிரச்சனை நம்ம ஹீரோக்கு இருக்குன்னு இஷ்கிக்கு சுத்தமாக புரியல. ஒருவேளை அவன் ரொம்பவே வீக்காக இருக்கான்னு இவன் நினைக்கிறான். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் சப்போர்ட்டாக நான் இருக்கிறேன். நீங்கள் என்ன நம்பலாம். எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நம்ம ஹீரோவும் ஓகேன்னு இந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ பார்க்குக்கு வந்துட்டான். ஆல்சோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஹீரோ கிட்ட டிவி, செல்ஃபோன், இன்டர்நெட் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கிடையாது. காரணம், அதில் ஏதாவது ஒரு கேஸை பார்த்துட்டு அதை சால்வ் பண்ணணுன்னு அவனுக்கு ஆசை வந்துடும். நம்ம ஹீரோ ரொம்ப வேகமாக ஓடி பார்க்குக்கு வந்துட்டான். சுத்தமாக டயர்டே ஆகல. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா, நம்ம ஹீரோ டெய்லி அவனோட வீட்டில் 4 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவானா, எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் அவனோட வீட்டிலேயே ரெடியாக பண்ணி வச்சிருக்கான். பார்க்கில் இருக்க டெட் பாடியை பார்க்குறாங்க. இவனை பற்றி சில இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் மார்க்கெட்டில் இவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். நேற்று நைட்டு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டிக்கு போக வேண்டியவன். ஆனால் அந்த பார்ட்டியில் இவனை யாருமே பார்க்கலன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ ஓடி வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி அவன் பக்கத்தில் படுத்துட்டு அவன் கூட பேசிகிட்டு இருக்கான். சொல்லப்போனால் நம்ம ஹீரோ பொதுவாகவே இந்த ஸ்டைலில் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவான். நீ எதை நினச்சி கவலைப்படாதப்பா தம்பி, உன்னை யாரை போட்டு தள்ளினாங்களோ அதை நான் கண்டுபிடிக்கிறேன். நீ பார்க்கில் விழுந்து கிடக்கிற, ஆனால் உன்னோட வாயில் நுர தள்ளி இருக்குது. ஸோ யாரோ உன்னை தண்ணியில் முழுகடிச்சு தான் போட்டு தள்ளியிருக்காங்க. ஆனால் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பார்க்க போது ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஸோ உன்னோட ஃபுல் பாடியுமே தண்ணியில் அவங்க முழுகடிக்கலை. வெறும் உன்னோட முகத்தை மட்டும்தான் தண்ணிக்குள்ளே முக்கி உன்னோட கதையை முடிச்சிருக்காங்க. ஆல்சோ உன்னோட பணம், வாட்சு, செயின் எல்லாத்தையுமே ஆட்டி போட்டு போயிட்டாங்க. ஆனால் உன்னை பார்க்க போது அவங்கக்கிட்ட நீ சண்டை போட்ட மாதிரி கூட தெரியல. அவங்களே உன்னோட பொருளை எடுத்துகிட்டு போன மாதிரி இருக்குது. சாதாரணமாக நம்மளை யாராவது தண்ணியில் முக்க பார்த்தா அவங்கக்கிட்ட நம்ம சண்டை போடுவோம், இல்லைனா நம்மக்கிட்ட இருக்க பொருட்கள் ஆட்டி போட பார்த்தா சண்டை போடுவோம். ஆனால் நீ எதுவுமே பண்ணலை. நம்ம ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கான். சொல்லப்போனால் கடந்த 9 மாதத்தில் இதே மாதிரி 5 பேர் இறந்துருக்காங்க. அவங்களோட முழு உடம்பும் தண்ணிக்குள்ளே முக்கப்படலை. அவங்க யாருக்கிட்டையும் சண்டை போட்டதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லை. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க எல்லா பொருட்களையும் ஆட்டே போட்டாங்க. முக்கியமாக இறந்து போன 5 பேரும் அதுக்கு முன்னாடி நாள் ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியவங்க. ஆனால் விசாரித்ததில் அவங்க 5 பேரும் பார்ட்டிக்கு போகவே இல்லை. அடுத்த நாள் இறந்து போன அவங்களோட பணத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இறந்து போன 5 பேரையும் எந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்கன்னு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்குறான். 5 பேருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. சொல்லப்போனால் ஆள் ஆளுக்கு தனிப்பட்ட ஒரு இடத்துல தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே ஊருக்கு நடுவில் இருக்காங்க. அவங்கள தண்ணியில் முக்கி சாகடிக்கிற அளவுக்கு எந்த இடத்துலையும் தண்ணி அவ்வளோ அதிகமாக இல்லை. அதுக்கு இஷ்கி சொல்கிறான், ஒரு வளர்ந்த பெரியால் எப்படி சண்டை போட முடியாமல் தண்ணியில் முழுகடிச்சு சாகடிக்க முடியும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்த யோசிக்கவே முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போது நம்ம ஹீரோ எந்த இடத்துல அதை பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஆல்சோ இஷ்கிக்கு நம்ம ஹீரோ டோட்டோன்னு பேர் வைக்கிறோம். அதான் ஷார்ட் ஃபார்மில் நல்லா இருக்குன்னு. கடந்த 9 மாதமாக இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியாத கேஸை நம்ம ஹீரோ அசால்ட்டாக 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டான். வாப்பா அந்த கொலகாரனை பொடி போன ஃபஸ்ட்டு டோட்டோவை ஒரு துணி கடைக்கு கொண்டு போகிறான். ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே நம்ம டோட்டோக்கு வாங்கி கொடுத்து அவனோட கெட்டப்பே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறான். ஒரு சின்ன பையன் மாதிரி பார்த்ததுக்கு எக்கச்சக்கமான நகைகள் கூட. சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம டோட்டோவை பார்க்கறதுக்கு ஒரு பணக்கார பையன் மாதிரி மாற்றிட்டான். நெக்ஸ்ட்டு உன்னோட முடியை சேஞ்ச் பண்ணோன்னு இப்போ ஒரு பியூட்டி பார்லருக்கு கொண்டு போகிறான். டோட்டோ ஆல்ரெடி 2 நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணனால கண்டிப்பாக நான் முடிவெட்ட போது தூங்கிடுவேன்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ, நீ என்ன நடந்தாலும் தூங்கவே கூடாது, அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உனக்காக காத்து இருக்கு. இப்போ டோட்டோ உள்ளே வந்ததுக்கப்புறமா எனக்கு முடிவெட்டணும்னு சொல்ல, உடனே ஓனரும் ஓகே ஃபஸ்ட்டு ஷாம்பு போட்டு உங்களோட தலையை நம்ம வாஷ் பண்ணுறோம்னு சொல்கிறாரு. ஓகேன்னு தலையை வாஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. டோட்டோ இப்போ பேசின்குள்ளே தலையை கவுத்துட்டு இருக்கான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்து சார்னு கூப்பிட இவங்கிட்டேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவ்வளோதான்ப்பா, இனி நம்மளோட வேலையை காட்டிடலான்னு பக்கத்தில் இருக்க ஷவர் மூலயமா அந்த பேசின் ஃபுல்லாமே இப்போ தண்ணியை ரொப்பிட்டு அவனோட கதையை முடிக்கிறதுக்கு இவன் ரெடி ஆகிட்டான். அந்த நேரமாக பார்த்து கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே என்ட்ரி கொடுக்குறான். நம்ம ஹீரோ எப்படி உள்ளே வந்தானு பார்த்தா ஒரு ஏர் பின்னை யூஸ் பண்ணி டோரை அன்லாக் பண்ணிட்டான். ஒரு டிடெக்டிவாக இருக்க போது இது எல்லாமே சர்வ சாதாரணமான விஷயங்கள். மயக்கமாக இருக்க டோட்டோ இப்போ கண் முடிச்சுட்டான். சொல்லப்போனால் அவன் இவ்வளோ நேரமாக மயக்கமாகவே இல்லை. நம்ம ஹீரோ உள்ளே வரப்போதே உன்னோட தலையை வாஷ் பண்ண போது மூச்சை நல்லா இழுத்து உள்ளே பிடிக்க சொல்லி தான் அனுப்பியிருக்கான்.
முடி வெட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வரவங்களை தான் டார்கெட் பண்ணி இந்த பைபிளை கொலை பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே மயக்கமாக்கி தண்ணிக்குள்ளே முக்கி தான் அவங்களோட கதையை முடிக்கிறான். அதனால தான் அவங்க சண்டை போட்டதுக்கு எந்த விதமான அடையாளமும் இல்லை. அதே நேரத்தில் அவங்களோட உடம்பு ஃபுல்லாமே தண்ணியால் நனையாமல் முகம் மட்டும்தான் தண்ணியால் நனைஞ்சு அவங்க இறந்துருக்காங்க. எப்படி இந்த கடைக்கு வர எல்லா கஸ்டமரையும் மயக்கமாக்குறான்னு பார்த்தா ஏர் கண்டிஷனில் இருக்க ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி தான். சாதாரணமாக மனுஷங்க உள்வாங்குற காற்றுல அட்லீஸ்ட் ஆக்சிஜனோட சதவீதம் 18% இருக்கணும். அதுவே 10% கீழே ஆக்சிஜன் இருக்க காத்த மனுஷங்க உள்வாங்கினாங்கன்னா அவங்க உடனடியாக மயக்கமாயிடுவாங்க. ஆக்சிஜனை குறைக்கிறதுக்காக இவன் இந்த ரூமில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக்குறான். ஐஸில் சுடத்தனையை ஊற்ற போது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகவும் அந்த மெத்தடை தான் இவன் யூஸ் பண்ணி இங்கே வர கஸ்டமர் எல்லாருமே மயக்கமாக்குறான். அதுக்கப்புறம் தண்ணியில் முக்கிய அவங்களோட கதையை முடிக்கிறான். இவன் தான் போட்டு தள்ளுறான். நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சான்னு பார்த்தா, இது வரைக்கும் இறந்து போன 6 பேருமே ஒரு வேலைக்கு போகிறவங்க. ஆல்சோ இறந்து போகிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு அவங்க ஏதோ ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியதாக இருக்குது. அவங்களோட தாடி எல்லாமே கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த தாடியை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு முடிவெட்டுற கடைக்கு தான் போயிருக்கணும். ட்ரை ஐஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணுறதுக்கு எந்த கடை ஏற்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தேன். இந்த இடத்துல தான் வெளிலேருந்து பார்த்த பில்டிங்குள்ளே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஆல்சோ இறந்து போன 6 பேருக்கும் ஃபேமிலியில் எல்லாருமே தனியாக தங்குறாங்க. அவங்க தனியாக தங்குற விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியறது ஒரு பார்பரா தான் இருக்க முடியும். பைபிளை தான் முடிவெட்ட போது பேச்சு கொடுத்து அப்படியே எல்லா இன்ஃபர்மேஷனையும் கறந்துருவான். இதெல்லாம் கேட்டதும் பைபிளை தப்பிச்சு ஓடுறதுக்காக பில்டிங் மாடிக்கு போகிறான். பட் அங்கே இருக்கிற கதவு கூட ஆல்ரெடி நம்ம ஹீரோ லாக் பண்ணிட்டான். இந்த பில்டிங்கை விட்டு அவனால் பக்கத்து பில்டிங் எங்கேயும் போக கூட முடியாது. எதுக்காக நீ உங்களை கொலை பண்ணனு கேட்க, வேற எதுக்கு, எல்லாமே காசுக்காக தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நிறைய காசு கிடைக்கும்னு என்கிட்ட சொல்லி ஒரு பயபுள்ள என்ன செமையாக ஏமாத்திட்டான். அப்போலேருந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு காசு தான் ரொம்பவே முக்கியம். அதனால தான் நான் இவங்க எல்லாருமே பழிய வாங்கவும் ஸ்டார்ட் பண்ணேன். சொல்லப்போனால் இதை நினச்சி எனக்கு வருத்தமே இல்லை. எனக்கு காசு கிடைக்குது, அந்த காசுக்காக தான் நான் இதை பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு காரணமான டோட்டோ அவனை திட்டிகிட்டு இருக்க போது டக்குன்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து இந்த பில்டிங் மாடியிலேருந்து ஜம்ப் பண்ண சொல்கிறான். மற்றவங்க உயிரோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியல. உன்ன மாதிரி ஒருத்தவன் உயிர் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். இந்த பில்டிங் மாடியிலேருந்து குதிச்சு நீ பண்ண தப்புக்கு உன்னோட உயிரை நீயே எடுத்துக்கொன்னு சொல்ல டக்குன்னு அந்த பைபிளை நம்ம ஹீரோட பேச்சை கேட்டு பில்டிங் மாடியிலேருந்து குதிக்கிறதுக்காக போயிட்டான். நம்ம ஹீரோ அவனை கமாண்ட் பண்ண போது அவனோட கண்ணுலேருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டுச்சு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ சொல்கிற எல்லாத்தையுமே இவன் அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த பைபிளை ரொம்பவே வேகமாக ஓடி டக்குன்னு இந்த பில்டிங் மாடியிலேருந்து ஜம்ப் பண்ணிட்டான். டோட்டோ அவனை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறான். இப்போ நம்ம ஹீரோ திருப்பி நார்மல் ஆகிட்டான். அவனை குதிக்க சொல்ல போது நம்ம ஹீரோட கண்ட்ரோல் அவங்கிட்ட இல்லவே இல்லை. டக்குன்னு ஒரு ஆவி வந்து நம்ம ஹீரோவை டேக் ஓவர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணா என்ன சொன்னான்னு எதுவுமே அவனுக்கு ஞாபகமே இல்லை. என்னால் திருப்பி ஒருத்தனோட உயிர் போயிடுச்சு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க போது அந்த பயபில் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். ஜம்ப் பண்ண போது கரெக்டாக டோட்டோ அவனை பிடிச்சிட்டான். டோட்டோ என்ன மாதிரி ஒரு அறிவாளி கிடையாது, ரொம்பவே ஒரு நார்மலானவன், சொல்லப்போனால் ஒரு முட்டாள்னு கூட அவனை சொல்லலாம். இங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு அவனை பார்த்து ரியாக்ட் பண்ணி ஜம்ப் பண்ணிட்டான். அதனால தான் அவனை பிடிச்சிட்டான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பில்டிங் மாடியிலேருந்து கீழே விழுந்துக்கிட்டே இருக்க போது டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க கயிறை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பயபலிகளையும் பிடிச்சிட்டான். டோட்டோ கூட டீம் சேர்ந்ததை நினச்சி நம்ம ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். திருப்பி அவனோட டிடெக்டிவ் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான சான்ஸ் கிடச்சிருக்குன்னு. இப்போ ஹீரோ அவனோட பிரச்சனை பற்றி டோட்டோ கிட்ட சொல்கிறான். எப்பயுமே எல்லா கேஸையுமே நான் சால்வ் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் என்னோட கண்ட்ரோல் போயிடும், நான் திருப்பி சுயநினைவுக்கு வரப்போது பார்த்தா நான் யாரை பிடிச்சேன்னா அவங்க இறந்து கிடப்பாங்க. நான் ஏதோ சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க இறந்துடுறாங்க. ஆனால் அது எதனால் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிரில்லியண்ட்டான பார்ட்னர் எனக்கு உதவியாக இருக்கணும்னு கேக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர் அனுப்பியிருக்காரு. ஆனால் எனக்கு தேவையானது ஒரு பிரில்லியண்ட்டான பார்ட்னரில் ஒன்றை மாதிரி ஒரு முட்டா பையன்தான். டோட்டோ, இன்னிலேருந்து நீ ஒரு பெரிய டிடெக்டிவாக ஆக போகிறேன்னு சொல்ல அதோட இந்த எபிசோட முடிவு கொடுது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.